மண்ணுலகம் விண்ணுலகம் மலர்ந்து நின்ற மாதவனே, கண்ணார கண்டு கொள்ள காயந்தான் எடுத்தானே, புண்ணியங்கள் வளர்ப்பதற்கு புவியதனில் வந்தானே, எண்ணமிலா அருளுருவன் ராமகிருஷ்ணன் அடிவோற்றி. அன்புடைய சுவாமி ராகவேஷானந்தஜி, அன்புடைய துறவி சகோதரர்களே, அன்புடைய ஸ்ரீராமகிருஷ்ண பக்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று ரொம்ப புனிதமான நாள். காலையிலிருந்தே சுவாமி ராமகிருஷ்ணானந்தருடைய சசி மகாராஜுடைய ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கோம். காலமுறை 5 மணிலேருந்தே நம்ம கொண்டாட்டம் ஆரம்பமாயிடுத்து. மங்களாரத்திலிருந்து ஆரம்பமாய் மங்கள கீர்த்தனையெல்லாம் பாடி 1 மணிக்காலம், அப்புறம் ஒரு இன்னொரு 3/4 மணிக்காலம் ஊர்வலம் வந்து, அதுக்கு பிறகே ஸ்பெஷல் ஆரத்தி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பூஜை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு, ஹோமம், ஸ்பெஷல் ஆரத்தி, அதுக்கப்புறம் போகார்த்தி, அப்புறம் சாயங்காலம் ராமகிருஷ்ணருடைய 1000 போற்றிகள் இப்போ தான் ஆரத்திக்கு முடிஞ்சுது. இது நடுவே 3 மணிலேருந்து சிஸ்டர் நிவேதிதா டிவிடி ஷோ ஒன்று எடுத்து, சிஸ்டர் நிவேதிதான்னா சுவாமி விவேகானந்தருடைய அன்பு பெண், அன்பு புத்திரி, அவளுடைய டிவிடி ஷோ, அப்புறம் ஸ்பெஷல் பஜன் 5:15 ஏறக்குறைய 6:15 வரலும் ரொம்ப அருமையான பாடல்கள் நம்ம பக்தர் பெண்கள் பாடினார்கள், ரொம்ப அருமையாக பாடினார்கள். இப்போ அதுக்கு பிறகு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஆர்த்தி. இப்போ நாம் 2 பேரும் பேச போகிறோம். எப்படி காலம்பரம் 5 மணிலேருந்து இவ்வளோ வரலும் ஒன்றை பின்று ஒன்று அப்படி இந்த நிகழ்ச்சிகள் ஒன்றாரும் நடந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ 1000 பேர் வந்து கலந்துட்டதும் உள்ள எவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்கா. இதுக்கெல்லாம் காரணமானவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். அவர் முதல்ல இங்கே வந்தப்போ அவருக்கு இருக்கிறதுக்கே இடம் இல்லை. அவர் போய் விழிக்கிற ஐயங்கார் அவருடைய கேசுல் கர்ணன்னு ஒரு பங்களா, கேசுல் கர்ணன்னு அவருடைய இங்கிலீஷ் தோழர், அந்த தோழர் பேரில் அவர் பேருக்கு அவர் வீட்டுக்கு பேர் கொடுத்தார். அந்த வீட்டுக்கு பேர் அவர் தோழர் கர்ணன்னு ஒரு லாயர் இருந்தார், அவர் பேர் வச்சுருந்தார். அந்த விழிக்கிற ஐயங்காருக்கும் ஸ்ரீராம் விவேகானந்தருக்கும் தொடர்பு இருந்தது. அவர் கடைசியில் ஷீடர் போல இருந்தார். விவேகானந்தர் வந்தப்போ அந்த இடத்துல இறங்கியிருந்தார். அவர் விவேகானந்தர் இங்கேருந்து கல்கத்தாவில் போய் சசி மகாராஜ் அனுப்பிச்சார் இந்த இடத்துல. எதுக்காக? இங்கே மட்ராஸ் மக்கள்கள்லாம், பொதுமக்கள்லாம் சுவாமி விவேகானந்தர் 9 நாள் அந்த விவேகானந்த இல்லத்தில் இருந்து ரொம்ப அருமையான சொற்பொழிவுகள் ஆற்றினார். அந்த சொற்பொழிவுகளை நாம் இந்த பாரத நாட்டிய தட்டி எழுப்பிய சொற்பொழிகள் சொல்ல முடியும். அந்த மாதிரி சொற்பொழிகள் அதை கேட்டுட்டு தான் அசிஞ்சு போயிட்டேன் இந்த மெட்ராஸ் பொதுமக்கள். அவர்கள்லாம் கடைசியில் அவர் கேட்டாராம், விவேகானந்தர் கேட்டாராம், இவர் கேட்டார்கள், சுவாமி இவ்வளோ நம்ம உற்சாகத்தில் நம்ம கிளப்பி விட்டுட்டோங்கோ, இப்போ நீங்கள் கிளம்பி போயிட்டானா இங்கேருந்து, அது இப்படியே இந்த உற்சாகமெல்லாம் போயிடுமே, இவ்வளோ நீங்கள் பண்ண வேலையெல்லாம் ஒரு வீணாக போயிடுமே அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் சொன்னால் அதை விஷயம் பயப்படாதுங்க, நீங்கள் நான் போன உடனே ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்லுவார், சிஷ்யம், ஒரு சிஷ்ய பாய், சிஷ்ய சகோதரன், என்னுடைய சகோதரன், சிஷ்ய சகோதரன் அனுப்புகிறேன். அவர் உங்களுக்குள்ளே எவ்வளோ பேர் பெரிய வைதிகர்களுக்கு உங்களை எல்லாருக்காட்டிலும் இன்னும் அதிகமான வைதிகராக இருப்பார். ஆனால் அவருடையதே சிறப்பான தியானத்தில் அவரை யாரும் மீறி போக முடியாது. அந்த மாதிரி தியானம் பண்ண சக்தி அவர் சாஸ்திரத்துடைய தியானம் அவ்வளோ ஆழ்ந்திருக்கும், நீங்களாம் அவருக்கு ஈடு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு என்னுடைய சகோதரன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் போய் யார் அனுப்பிச்சார்? சசி மகாராஜ் அனுப்பிச்சார். சசி மகாராஜ் அவருடைய வாழ்க்கையே ஒரு அற்புதமான ஒரு இறை துண்டு வாழ்க்கை. பகவானுடைய சேவை எப்படி செய்யணும் அதை காட்டி கொடுத்தவர் உலகத்துக்கு.
இந்த யுகத்துக்கே காட்டி கொடுத்தவர். அந்த மாதிரி ஒரு முனிவர் அவர் தான் சசி மகாராஜ். அப்போது கல்கத்தாவில் இருக்கார். இப்போ வராக நகர மடம் நடந்துட்டுருக்குது 1897. அந்த வராக நகர மட்டத்தில் அவர் இருக்கார். சுவாமி விவேகானந்தர் போய் சொன்னாராம், சசி நீ சென்னைக்கு போய், அப்போது மெட்ராஸ்னு கூப்பிடுவா, மெட்ராஸில் போய் நீ ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பேரை பரவணும். இந்த சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் எந்த மாதிரி முனிவர்னா, ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மகாசமாதி ஆயிடுச்சு 1886 ஆகஸ்ட் 16. ஆகஸ்ட் 16 சாயங்காலம் தாகம் முடிஞ்சுது. தாகம் முடிஞ்ச உடனே அவர் அஸ்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பானையில் வச்சுட்டு கொண்டு வந்தார். அப்புறம் அவர் போட்டு உடுத்தின் இருந்த துணி, அவர் வியாபாரம் பண்ணியிருந்த கொஞ்சம் படிக்கை, இதெல்லாம் பக்தர்கள் வீட்டில் இருந்தது, அதையும் கொண்டார். கொண்டு வந்து அந்த மடத்தில், வராகனுங்கிற மடத்தில் ஒரு பழம், அது பூதங்கள் இருந்த மடம், அது யாரும் அது வாடகையே வாங்க மாட்டான், வீணா வாடகை இல்லாமல் கொடுக்குறானா இலவசமாக கொடுக்குறா, யாரும் போக மாட்டாங்க, பூதங்கள் நடுவே போய் யாரும் இருக்க போகிறான். அந்த மாதிரி வீடுக்கப்பா அந்த வாடகை வாங்கிட்டு அங்கே போய் மடம் ஆரம்பிச்சிருந்தா. அந்த மடத்தில் ஒரு அறையில் அந்த கட்டிலும் அந்த தலையணையும் அந்த படிக்கையும் ஸ்ரீராமகிருஷ்ணன் அஸ்தியும் அவருடைய படம் அங்கே வச்சுட்டு தான். அங்கே ஸ்ரீராமகிருஷ்ணன் தாகக்கர்ம ஆச்சு. மறு நொடியிலேருந்தே இல்லை மறு ஒரு மணியிலேருந்தே அவர் பூஜை ஆரம்பமாயிட்டீங்க. பூஜைன்னா சசி மகாராஜ் ஸ்ரீராமகிருஷ்ணன் இருக்கார், அவர் உயிர் துடிப்போடு இருக்கார் அப்படி நினச்சிட்டவர். எப்படி அவர் உயிர் துடிப்போடு இருந்தப்போ, உயிரோடு இருந்தப்போ சேவை செஞ்சாரோ அதே போலேயே சேவை செஞ்சார். அன்றைய ராத்திரியிலேருந்து ஆரம்பித்தது தொடர்ந்து 25 வருஷம் நடத்தினார். இறந்து போனவரை குருதேவரை சொல்லவே மாட்டார், அவர் உடலில் இல்லைன்னு இருக்கார். அவர் இந்த இடத்துல அவர் சசி மகாராஜ் பூஜை பண்ண அந்த சித்திரப்படம் இருக்குது, புகைப்படம் இருக்குது. அந்த படத்தை காட்டிட்டு சசி மகாராஜ் சொல்லுவாரான் பிரம்மச்சாரிகளுக்கு, இந்த படம் நினைக்காதே, ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்கார் அங்கே. அது அப்படியே இந்த படத்தை பார்த்தாலே இப்போவும் நம்ம கூட தோணும், இது சாதாரண படம் கிடையாது, இங்கே உயிரோடு உயிர் துண்டு இருக்கார். அவர் அது படத்தை படத்து போல் பார்க்கவே இல்லை. அந்த படத்தினுடைய சேவையை அவர் படத்து சேவைன்னு நினைக்கல, உயிரோடு உயிர் துடிப்போடு இருக்காரே அவருக்கு நான் சேவை செஞ்சுட்டுருக்கேன். நான் கொடுக்குறது எல்லாரையும் ஏற்றுக்கிறார். அவர் நான் சாப்பிட்றது கொடுத்தது சாப்பிட்றாரு, குடிக்கிறது கொடுத்து குடிக்கிறாரு, நான் உடுத்துக்கிறது கொடுக்குற உடுத்திக்கிறாரு. இந்த ஒரு பாவனையை வச்சுன்னு சேவை பண்ணிட்டு இருந்தார் அவர் 86 to 97 வரலும் 11 வருஷம். அந்த மாதிரி ஒரு முனிவர், அந்த நேரடி சிஷ்யர்களை அசைஞ்சு போயிட்டான். அவரை போல் யாரும் சேவை பண்ண முடியாது. விவேகானந்தர் அசைஞ்சு போயிட்டார். இந்த மாதிரி ஒரு நிஷ்டை, நிதராம் அஸ்மின் திஷ்ட தீதி நிஷ்டான்னு சொல்லுவார். நிஷ்டானா ஒரே ஒரு பிடிச்சனா அது குரங்கு பிடி போல, அது உடைய மாட்டான். அப்படி ஒரு பூஜையை பிடிச்சார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பூஜை. ஒரு நாள் கூட தவறுந்து கிடையாது. மீந்த சிஷ்யர்களும் அங்கே இங்கே தவம் செய்கிறதுக்கு போயிட்டா, அவர் அந்த மடத்தே விடலை, மடத்திலேயே உட்காண்டு 11 ஆண்டு அந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்கார். அந்த ஒரு நிஷ்டையோடு இருந்த இந்த ஒரு முனிவர் போலான இந்த சிஷ்யருக்கு, இந்த சகோதரர் சுபை விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக சென்னைக்கு போய் அங்கே போய் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பேரையும் புகழையும் அவர் அருள்மொழியையும் எல்லாருக்கும் தெரிவிக்கணும். சொன்ன உடனே ஒப்புட்டார். எதுக்காக ஒப்புண்டார்? அப்புறம் அவர் வாழ்க்கையில் பார்த்தா நம்ம பார்க்குறோம், அவர் சுவாமி விவேகானந்தரை சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணனே நினைக்கிறோம். விவேகானந்தரும் ஸ்ரீராமகிருஷ்ணன் வெவ்வேறு நினைச்சதே கிடையாது. அவர் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அவர் பூர்ணமான பக்தி, விவேகானந்தர்லையும் அவ்வளோவே பக்தி. ஸ்ரீராமகிருஷ்ணர் பூஜை பண்ணுவார், அவருக்கு என்ன மாதிரி தொந்தரவு ஆச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அவதூறு சொல்லணுன்னா விவேகானந்தர் சொல்லுவார். விவேகானந்தர் ஒரு படம் இருந்ததான் பெருசாக, ஒரு பெயிண்டிங்கு அந்த காலத்தில், அது முன்னால் போய் நின்றுட்டு, நீ தான் என்ன இங்கே அனுப்பிச்சே, நீ தான் இப்படி பண்ணிருக்கே, இப்போ யார் இந்த பிரச்சனையை சமாதானம் பண்ணுறவா அப்படின்னு அவர் கூட சண்டை போடுவாராம். இப்படி ஒரு சுவாமி விவேகானந்தரை அவருடைய சிஷ்ய சகோதரனால் கூட
அவர் ஸ்ரீராமகிருஷ்ணனே நினச்சார். அவர் சொன்னவுடனே நீ போய் பரவணுன்னா ஒப்புட்டார். நேராக அங்கே வந்து இங்கே இறங்கினார். அவர் வந்து இங்கே வந்து பார்த்தா ஆச்சரியம். அவர் இங்கே வந்து இன்றைக்கு வந்தால் இங்கே இந்த இருக்க மொழி தெரியாது அவருக்கு, இங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு தெரியாது, இங்கே இருக்க எந்த இடம் ஒரு சரியாக கிடையாது. அப்புறம் இந்த இடத்துல கல்ச்சர், இதனுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் புதுசு அவருக்கு. அப்போது அப்படியான ஒரு நினைக்கவே இல்லை, இவ்வளோ இடங்கள் இருக்குது, இவ்வளோ தொந்தரவு இருக்குது, இந்த உள்ளே போய் நான் என்ன பண்ண முடியும், ஒரு நிமிடம் கூட நினைக்கல. அந்த ஒரு நம்பிக்கை ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லிட்டார் எனக்கு, நீ போ, அதுக்கோசம் நான் வந்தேன். அவரை பார்த்துக்கிறாரு கடைசி வரணும் இந்த நம்பிக்கை. அவரை பார்த்து நம்பிக்கை இல்லாதவளுக்கெல்லாம் நம்பிக்கை வருமா? அவர் ஆர்த்தி பண்ணுறப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் உயிரோடு இருக்காருன்னு அவ்வளோ சந்தோஷமாக ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த சித்திரப்படத்தை பார்த்துண்டு அந்த படத்தை பார்த்துண்டு அப்படியே அவர் ஆர்த்தி பண்ணார்னா அவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் முன்னால் உட்காண்டிருக்காரு, இவர் ஆர்த்தி பண்ணிட்டுருக்கான்னு தோணுவான். இந்த சிங்காரவேல் முதலியார்னு ஒரு தோத்தினர், அவர் நாஸ்திகர், அவர் அவருக்கு நம்பிக்கையே இருக்கல பகவானில், இதெல்லாம் பாசாங்கன்னு சொல்லுவார். அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு தினம் அவர் ஆர்த்தியை பார்த்த பிறகு இப்போ எனக்கு நம்பாது இருக்க முடியாது ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்காருன்றதே, அந்த ஆர்த்தி பார்த்த பிறகு யாரும் நாஸ்திகராக திரும்பி போக முடியாது, ஆஸ்திகர்கள் ஆகி தான் போக முடியும். அப்படி ஒரு ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய உபஸ்தித்தி என்னவா, அவருடைய ப்ரெசன்ஸ் அப்படி ஃபீல் பண்ணுவார் அவர். அவர் அதனால தான் இங்கே வந்து அந்த ஆசிரமம் திறந்தார். எங்கே எந்த இடத்துல திறந்தார், அவருக்கு எங்கே இடம் கிடையாது, எந்த வீட்டில் சுவாமி விவேகானந்தர் தங்கியிருந்தாரோ ஐஸ் ஹவுஸ், அதுதான் ஸ்கேசல் கர்ணன், அவர் ஐஸ் ஹவுஸ் முதல் பேர், அது உள்ள ஐஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தா அதனால. அதுக்கு பிறகு இந்த விழிகிரை எங்கே இருக்கிறதுக்கு கேசல் கர்ணன் பேர் கொடுத்தார். அந்த கேசல் கர்ணனில் கீழே இருக்கும் சில ரூம்கள், இந்த தலைமாடின்னு சொல்லுவாள் இல்லையோ, இந்த தலைமாடியில் இருக்க சில ரூம்கள், அஞ்சாறு ரூம் இருந்தது, சின்ன 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 ரூம்கள். அப்புறம் அதுக்கு ஒரு கொஞ்சம் உயரம், அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரூம் போடுறது, அதுதான் ஒரு ஷ்ரைன். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்களா ஐஸ் ஹவுஸில் அவர் எங்கே பூஜை பண்ணிருப்பார், அது நாம் ஊகிச்சு அந்த எந்த இடத்துல ஷ்ரைன் இருக்குமோ அந்த இடத்துல ஷ்ரைன் பண்ணியிருக்கோம். அவர் இருந்த ரூம் கூட இந்த மாதிரி ரூமில் தான் இருப்பார், நம்ம ஊகிச்சு அது சரி பண்ணியிருக்கோம். என்ன எது அவர் ஸ்ரீராம் சுவாமி விவேகானந்த பத்திரங்கள், அந்நியான்கள் எழுதியிருக்க கடிதங்கள், அதுவெல்லாம் படித்து நம்மளும் ஆராய்ஞ்சி கடைசியில் அதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம். அது சின்ன ஒரு அறையில் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பூஜைக்காக ஒரு இது, கர்ப்பகிரகம், பூஜை அறை, பூஜை அறை, அப்புறம் அவர் கீழே இருப்பார். இப்படி 10 வருஷம் எப்படி அன்னே நவபத்தில் இருந்தாலோ ஏறக்குறைய 59லேருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 21 வருஷம் இருந்தா, 25 வருஷம் இருந்தா, அதை போல் நவபத்தில் இருந்த அந்தம்மா தமிழ் பண்ண போல் இவர் இந்த 10 வருஷம் குட்டி 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 அந்த ரூமில், அதுவும் வந்து தலை மாடியாது, அங்கே வெளிச்சம் கிடையாது, காற்று கிடையாது, அது மெட்ராஸுடைய டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு தெரியும், ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட் தான் இந்த இடத்துல, குளிர்ந்தே கிடையாது. அவர் பாவம் வங்காளத்திலிருந்து வராரு, இந்த நல்ல குளிர்ந்த காற்றடிக்கும் அந்த கங்கை கரையில் இருந்தவர் எப்படி தான் பொறுத்துட்டாரோ அதெல்லாம். அவர் ஸ்ரீராமகிருஷ்ண சேவை ஆரம்பிச்சிட்டார் காலம்பரிலேருந்து சாயங்காலம் வந்து ஸ்ரீராமகிருஷ்ண சேவையில் இந்த சேவை பண்ணிட்டே 14 ஆண்டுகள் கழிச்சார். அங்கே 10 வருஷம், அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் கொண்டைய செட்டியார்னு இந்த சின்ன இடம் கொடுத்தார். இப்போ நீங்கள் ஸ்ரீராம் சுவாமி சசி மகாராஜுடைய மூர்த்தி சிலை பார்க்குறவங்களோ இல்லையோ மண்டபம், அந்த மண்டபம் இந்த அவ்வளோ உண்டு இடம்தான் முதல்ல கொடுத்தார். அந்த கொண்டைய செட்டியார்கிட்ட அந்த ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் தான் இருந்தது, அதை இவருக்கு கொடுத்தார். அந்த இடம் கிடைச்சவுடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய ஒரு வீடு கட்டணும் இந்த இடத்துல, அவருடைய வீட்டில் இப்போ தான் வாடகை வீட்டில் இருக்கார், வாடகை வீட்டில் ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்படி இருக்கிறது, அவருக்காக ஒரு வீடு வேணும்னு அது ஸ்ரீராமகிருஷ்ணா ஹோம்னு கூப்பிட்டுருக்கான். அது மேலே எழுதிருக்கு பாருங்க, இனாகரேஷன் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணா ஹோம் என்ன ஸ்ரீராமகிருஷ்ண வீடுன்னு, கோவிலுன்னு சொல்லலை, அவருடைய பூஜையர்னு சொல்லலை, இது ஸ்ரீராமகிருஷ்ண வீடு. இது அந்த வீடு கட்டுறதுக்கு பணமே கிடையாது,
பணம் யார் கொடுக்குறா? சாப்பிட்றதுக்கே அவர் இவ்வளோ நாள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி குடிச்சிட்டு தான் ஒரு பீஸ் ஆஃப் பிரெட் சாப்பிட்டு படுத்தின நாள்கள் பல நாட்கள். எல்லாம் உபநிஷத்தெல்லாம் பாடமெல்லாம் பண்ணி கீதையெல்லாம் பாடம் பண்ணிட்டு தான் சொற்பொழிவெல்லாம் ஆற்றிட்டு தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்ரீராமகிருஷ்ணருக்கெல்லாம் போகம் கொடுக்கலாம் கொடுத்துட்டு தான் கடைசியில் பார்த்தா அவருக்கு ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு என்ன கொடுத்தாரோ தெரியாது. அது உதவினா கொஞ்சம் பிரசாதம் இருக்கும், ஒரு பொரியோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு நாரிக்கல் லட்டு அப்படின்னு தேங்காய் உண்டை தேங்காய் வெல்லம் போட்டு உண்டை அந்த அந்த ஒரு உண்டியோ சாப்பிட்டுட்டு தான் படுத்துட்டு இப்படி 10 ஆண்டுகள் அந்த இடத்துல இருந்தார். அதுக்கப்புறம் 1906 இங்கே வந்தார். இந்த இடத்துல வந்து இந்த இடம் கிடச்ச உடனே இங்கே வீடு கட்டணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ சில பேரெல்லாம் சேர்ந்து அவாய்வெல்லாம் சேர்ந்து ஒரு 5500 ரூபா 6000 ரூபா கொடுத்தா. அந்த 6000 என்ன வீடு கட்ட முடியும் இந்த காலத்தில்? 6000 ஒருமே ஒரு வண்டி பாடியை கூட கொடுக்க முடியாது. ஒரு ட்ரக் வாடியே 6000 கொடுக்கணும். பொருள்கள் ஒன்று ஒன்று ஒரு வண்டி வந்து அவர் 6000 வீடு கட்டினார். 5500 6000 ரூபாத்தில் அந்த வீடு குவாலிட்டி எப்படி இருக்கும்? அது பாவம் எப்படியோ ஒரு மாதிரி ஒரு கூரை கிடச்சிது. அடியில் ஒரு 4 ரூம் இருக்கும். அவர் கடைசியில் ஒரு ரூமில் இருந்தார். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்களேன்னா சசி மகாராஜேந்திரத்தில் உட்காண்டிருக்காரோ அங்கேருந்து பிடிச்சி 1 ரூமு 2வது 3வது 4வது ரூம் இப்படி இருந்தது. அப்புறம் அது மேல் பக்கம் ஒரு கூரை போட்ட அதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பூஜை அறை. அந்த கூரை தான் தண்ணி ஒழுகிறதுக்கு ஆரம்பிச்சுடுத்து. ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த டெம்பரரி கூரை அங்கேருந்து தண்ணி கொட்டுறது. ராத்திரி போய் கொடை பிடிச்சின்னு உட்காண்ட்ருக்கார் அந்த ஃபோட்டோ மேலே. அந்த புகைப்படத்து மேலே எல்லாம் கேட்டேன், இந்த புகைப்படத்து மேலே எதுக்காக கொடை பிடிச்சின்னு உட்காண்ட்ருக்கேன்? அந்த புகைப்படத்தை எடுத்துன்னு போய் வச்சுள்ளாமே பக்கத்தில் வேறு இன்னொரு அறையில். ஐயோ, அது புகைப்படம் கிடையாது, ஸ்ரீராமகிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கார். அவர் எப்படி எழுப்ப முடியும்? தூங்கிட்டு இருக்கார் அவர். அதனால் அவருக்கு கொடை பிடிச்சின்னு ராத்திரியெல்லாம் உட்காண்ட்ருக்கார். இப்படி அங்கேருந்து சேவை ஆரம்பித்தார். அங்கே ஒரு கடைசி வரலாம் அங்கே தான் இருந்தார். 1907 4 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டு தான் அப்படி ஒரு டிபி வந்தது அவருக்கு. அப்போ மாத்திரம் 49 வயசு தான். அந்த 49 வயசுல அந்த மாதிரி ஒரு 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 குஸ்தி போடும்படியான ஒரு இவன் போல் குஸ்தி கீர் போல் அவருடைய உடல் கட்டுமுட்டான உடல். அந்த உடம்பு கூட அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணதுனால டிபி வந்து கொடுத்து. டிபியில் இந்த இடத்துல அந்த காலத்துலேயும் இப்போவும் அதிகமாக க்யூர் முழுக்க க்யூர் ஆகாது. இப்போ கொஞ்சம் அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறா. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம், மருந்து நல்ல மருந்து இருக்குல்ல. ஆகவே அவர் கல்கத்தா காசின்னு போனான். அங்கே போயிட்டு தான் இங்கே திரும்பி வரல. திரும்பி வராமல் போனாலும் எப்போவுமே சொல்லுகிறான், நான் தென்னிந்தியாவுக்கு போனோம், அது ஆழ்வார்களுடைய இடம், அந்த இடத்துல போய் இந்த உடலை நானே சமாதியில் விடணும் அப்படின்னு சொல்லுகிறான். அவ்வளோ ஒரு ஆசை அவருக்கு இந்தியா தென்னிந்தியாவை பற்றி. அதனால தான் சுவாமி பிரம்மானந்த சுவாமி சொல்லுகிறான், அவர் இங்கே அந்த பூஜை பண்ணுறதும் அந்த ஒரு நிஷ்டையும் எப்படி எந்த போதில் சரியாக போகம் கொடுக்கணுமே, நைவேத்தியம் கொடுக்கணும், அந்த நைவேத்தியம் கொடுக்கணும், எப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனை செய்யணும், ஆர்த்தி செய்கிறது ஆர்த்தி செய்யணும், இப்படி அந்த சரியாக அந்தந்த சமயத்து போல் அவருக்கு சேவை செய்யணும். இந்த சேவையோட வெளி நாராயணர் சேவை, நரநாராயணம் மனிதனுக்குள்ளே இருக்க நாராயணனுடைய சேவை, அதுக்காக வெளியில் போய் உபநிஷத்து லெக்சர் கொடுக்கணும், கீதை லெக்சர் கொடுக்கணும், வேறு எதுவாவது பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் சங்கர ராமானுஜ மத்வா ஃபிலாசபி பற்றி பேசுவார். பெரிய பண்டித்தர் அவர். வங்காள மொழியிலையும் சம்ஸ்கிருத மொழியிலையும் இங்கிலீஷ் மொழியிலும் பெரிய பாண்டித்யம். அவ்வளோ பேர் அவர் எல்லோரும் கூப்பிடுவார். எல்லா இடத்துலையும் போய் அவர் பேசினாரன்னா அது ஒரு புதிதான ஒரு விஷயம் இருக்குமா அவர் பேசுகிறதுல. அவர் பேசினா இந்த யாராவது பேசினாலன்னா அவர் ஒரு ஃபிலாசபி வச்சுண்டு, யாரோ ராமானுஜ ஃபிலாசபின்னு வச்சுங்கோ, ராமானுஜுடைய தர்சனம், ராமானுஜ தர்சனம் சொல்கிறதுக்கு போனாலும்னா ஒரு ராமானுஜ தர்சனம் தான் சொல்லுவார். வேறு சங்கரரும் பந்துவன்னு சொல்ல மாட்டான். அவர் பேசினாருன்னு அவர் சங்கர ராமானுஜர் மந்து எல்லாம் பேசுவார். சர்வ தர்ம சமன்மயம் மூணு ஒன்று ஒன்று தான். ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு நம்ம நோக்கத்து போல தான் போகிறோம் பகவானை பார்க்குறோம். சுவாமி விவேகானந்தர் பிற்காலத்தில் ஒரு உதாரணம் கொடுத்தாரு. ஒரே சூரியனாம்போ
நம்ம இந்த உலகத்தில் இந்த பூமியில் நின்று பார்த்தோம்னு ஒரு மாதிரி இருப்பான். இப்போ தான் சேட்டலைட் வந்திருக்குது. சேட்டலைட்டில் சூரியன்கிட்ட போகிறான், ஒரு 10,000 மைல் கிட்டே போய் பார்த்தோம்னா இவ்வளோ பெருசாக தெரியும். இதை காட்டில் 10 மடங்கு பெருசு பெருசாக தெரியும். இன்னொரு 10 மைல் 10,000 மைல் கிட்டே போனோம்னா இன்னும் இவ்வளோ பெருசாக தெரியும். ஏன்னா வெவ்வேறு சூரியனாகவும் ஒரே சூரியன் தானே. நாம் எங்கேருந்து பார்க்கணுன்றது மேலே, நம்ம பூமியிலேருந்து பார்த்தோம்னா அப்படி இருக்கோம், சின்னதாக. கொஞ்சம் கிட்ட போனோமா கொஞ்சம் பேசும், கிட்ட போக 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 கடைசியில் இதாக பரபிரம்மேன்னு தெரியும். இப்படி அவர் சொல்லுகிறான், எல்லா தர்சனங்களும் ஒன்று. அந்த ஒரு நோக்கத்தை ஸ்ரீராமகிட்டிருந்து அவர் பெற்றிருந்தார். சர்வ தர்ம சமன்வயம், துவைதாத்வைத சித்தாத்வைத்தம், எல்லாம் ஒரே பொருள் தான் சொல்கிறது. உருவம் அருவம் எல்லாம் ஒன்றே தான் சொல்கிறது. பக்தி, ஞானம், யோகம், கர்மம் எல்லாம் ஒன்றே தான். எல்லா வழியாலையும் நம்ம இறைவனை போய் சேர முடியும். அந்த தத்துவத்தை இந்த தென்னாட்டில் கேட்டதே கிடையாது. அப்போது எல்லோரும் ஒவ்வொருத்தாலும் என்னுடைய தரிசனம்தான் சரியான தரிசனம், மீந்தவா எல்லோரும் கூட சண்டை. இது இப்படி ஒரு தர்மம்ன்றது, ஒரு மதம்ன்றது சண்டே, ஒரு சண்டே களமாக இருந்தது. அந்த இடத்துல அவர் வந்து சமன்வய தர்மத்தை பரவினார். மைசூர் சம்ஸ்கிருத காலேஜில் போய் சம்ஸ்கிருதத்தை சொற்பை வாற்றினார். அந்த பெரிய பெரிய பண்டித்தர்கள் முன்னாலே இப்படி துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் எல்லாம் படிப்படியாக நாம் போகிறோம். நாம் எந்த நிலையில் இருக்குமோ அதை போல் நமக்கு பகவான் தெரிகிறார். நாம் துவைத்தத்தை பார்க்குறப்போ நான் கிருஷ்ணரோ ராமரோ சிவனோ காளியோ போல் பார்க்குறோம். நாம் அப்புறம் அருவ விஷயம் அருவமாக நம்ம ஆசைப்பட்டோம்னா அந்த அருவ ரூபத்தில் நமக்கு விசிஷ்டாத்வைத்தமாக தெரிகிறார். நம்ம ஒரு நம்ம ஆத்மாவுடைய ஆத்மா பரமாத்மா, நாம் அவருடைய அம்சம், அவர் பூர்ணர், இப்படி நாம் விசிஷ்டாத்வைத்தமாக பார்க்குறோம். அப்புறம் நானுன்றதே மறைஞ்சு போயிடும். அப்போது அதே ஒரு அந்த தத்துவத்தையானது அத்வைத்தமாக பார்க்குறோம். நாமளே முன்னேறி ஒரே மனிதனே. ஒரு சமயத்தில் அத்வைத்தியாக இருக்கான், ஒரு பையன் அத்வைத்தியாக இருக்கான், இது நடுவு விசிஷ்டாத்வைத்தியாக. இப்போ வழியில் போய் நாம் கடைசியில் ஒரே ஒரு லட்சியத்தில் தான் சேர்றோம். இப்படி பெரிய பெரிய பண்டித்தர்கள் முன்னாலே அவர் பேசும் அந்த பண்டித பாஷையிலே சம்ஸ்கிருதத்திலேயே ஒரு அப்படி ஒரு சொற்பொழி ஆற்றினார் மைசூரில். இப்போவும் ஆச்சரியப்படுறான், இந்த மாதிரி ஒரு மேதாவி மனுஷர் இந்த இடத்துல வந்தார். இந்த குருஷியை விட்டு வேறு எதுவும் அவருக்கு தெரியாது. இதெல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சாலும் என்னுடைய குருவினுடைய சேவை தான். சொற்பொழி ஆற்றுறதும் குருவின் சேவை தான். அவர் பூஜை பண்ணுறதும் குருவினுடைய சேவை. வீட்டு கட்டுறதும் இவர் குருவினுடைய சேவை. எது செஞ்சாலும் எல்லாம் குருவினுடைய சேவை தான் செய்கிறேன். இந்த குரு பக்தின்றது அப்படியே ஒரு உருவம் எடுத்த போல இருந்தார் அவர். அவருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் ஏற்பட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட அவர் சீடராக இருக்கப்போ தட்சிணேஸ்வரத்தில் அவருக்கு ரொம்ப இந்த ஞான தாகம் அதிகமாக, எதுக்கு பார்த்தாலும் பிச்சை கற்றுக்கணும்னு. அவர் முதல்ல நான் சொல்லியிருக்கேன், அவர் சம்ஸ்கிருதத்தில் பெரிய பண்டித்தார், வங்க மொழியில் பண்டித்தார், இங்கிலீஷில் பண்டித்தார். அந்த ஃபார்சி லாங்குவேஜில் ஒரு அந்த ஃபார்சி முனிவர்கள் பாட்டுகள்லாம் பாடியிருக்காங்க. ஹஃபீஸ்ன்ற ஒருத்தவர், இந்த மாதிரி இன்னும் பல முனிவர்கள் அந்த ஃபார்சி தர்மத்தில் நல்ல நல்ல பாட்டுகள், அதெல்லாம் ஃபார்சி மொழியில் இருக்குது. இப்போ நம்ம உருதுன்னு சொல்கிறோமே, ஏற்றம் குறைய அவர் போல் அந்த மொழி கற்றுக்கிறதுக்கு ஆரம்பித்தார். அந்த மொழிக்காக புத்தகங்கள்லாம் கொண்டு வந்தார். தட்சிணேஸ்வரத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணன் சேவையும் செஞ்சுட்டு இருக்கார். கொஞ்சம் இன்டர்வல் கிடச்சிதுன்னா, கொஞ்சம் பொழுது கிடச்சிது, காலி பொழுது, அப்போது அது படிக்கிறார். ஒரு தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் எதுக்கோ கூப்பிட்றாரு அவரை. இவர் அந்த ஃபார்சி புத்தகம் வச்சுன்னு படிச்சுட்டு இருக்கார். இவர் அந்த மாதிரி ஈடுபாடோடு படிப்பார். ஒரு காதலையே வேறு ஒன்றும் விழலை. ஸ்ரீராமகிருஷ்ணன் கூப்பிட்டுட்டு இருக்கார், அது காதலை விழலை. அப்புறம் 2-3 தினம் ஸ்ரீராமகிருஷ்ணன் கூப்பிட்டு பிறகு தெரிஞ்சுது, ஓ ஸ்ரீராமகிருஷ்ணன் கூப்பிட்றார். ஓடி வந்தார். என்ன என்ன ஐயா, என்ன கூப்பிட்டுங்களா, என்ன நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்டார். இப்படி நான் ஃபார்சி படிச்சுட்டு இருந்தேன். எதுக்காக படிச்சுட்டு இருந்தேன், இப்படி ஃபார்சி கீதைகள்லாம் பஜனைகள்லாம் படிக்கிறதுக்கா அது படிச்சுட்டு இருக்கேன் நான். அப்போ ஸ்ரீராமகிட்ட சொல்கிறேன்னா, பாரு குரு சேவையை விட்டுவிட்டு வேறு வேலைகளில் ஈடுபாடு கொண்டாயானால் உனக்கு இருக்கிற பக்தியும் போயிடும் சொன்னான். இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அறிவுரை கொடுத்தார். அவ்வளோதான், ஒரே ஒரு அறிவுரை போகிறோம். நல்ல மாடுக்கு ஒரு அடி போடுன்னு சொல்லுவான், வேறு மாடுன்னு எவ்வளோ அடித்தாலும் கேட்காது. இது ஒரு அற்புதமான மாடு, ஒரே ஒரு பேச்சோடு தான். அவர் வாழ்க்கையில் அப்புறம் திருப்பியும் பார்த்தி படிக்கிறது போல் அந்த நொடியிலே போய் அந்த பார்த்தி புத்தகத்தில் கொண்டு போய் கங்கையில் போட்டார்.
அப்புறம் வாழ்க்கையில் திருப்பியும் பார்த்து கற்றுக்கிறதுக்கு போகுது. ஒரு பெரிய வித்வான் மனுஷர் படிப்பு ஒன்று விட்டுறது இருந்தால் அது பெரிய தியாகம். யாருக்கு பிடிக்காத நம்மளை விட்டுரும். சில பேர்லாம் கேதார் பத்ரி பண்ணிட்டு வரா, பண்ணிட்டு வந்து எது வேணால் விட்டுடணும். கேதார் பத்ரி பண்ணிட்டு வந்துட்டால் இது வேணால் விழணும். இவளுக்கு எது பிடிக்காதோ அது விட்டுருவான். வேப்பையில் விட்டுருவேன், வேப்பையில் சாப்பிட்றா யார் முதல்ல. இப் நாம் இதெல்லாம் பாஸ் அங்கு பண்ணுறோம். அவர் பிடிச்ச பொருள் பார்சி நான் கற்றுக்கணும் அப்படி போயிட்டு இருந்தவர் விட்டுடணும். அவ்வளோதான், தூக்கி போட்டார். அந்த மாதிரி ஒரு சேவையில் ஈடுபாடு இருந்தது. அதுதான் அவர் மற்றவர்களுக்கும் அதான் கற்றுக் கொடுத்தாராம். அதனால தான் அவர் கூட சேர்ந்த எல்லா பெரிய பிரம்மச்சாரிகள் தான் பெரிய பெரிய மிஷனரிகளாயிட்டார். இப்படி பிரபவானந்தர், அப்புறம் நிறைய பேர் அவர்கள் ட்ரெயின் ஆனவன். எல்லாம் ஃபாரின் ஒர்க்கெல்லாம் அவர் கூட ட்ரெயின் ஆனவன். இந்த மெட்ராஸ் மட்டில் தான். அதனால தான் பிரம்மானந்த சுவாமி சொல்லுவாராம், எந்த பிரம்மச்சாரியான ஆகட்டும் 3 வருஷம் சசி கூட இருந்தான்னா அவனுக்கு ஆன்மீக வாழ்க்கை என்னன்றது முழுதாக தெரிஞ்சு போயிடும். அவனுக்கு வேறு புரி யார் யாரும் புரிய வைக்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு ஆன்மீக வாழ்வு என்ன என்ன, அதே ஒரு மூர்த்திமானாக இருந்தார் அவர். அந்த மாதிரி அவர் கடைசியில் அந்த வராநகர் மடத்திற்கு அவர் ரொம்ப துணிச்சல், ரொம்ப தைரியம், பயமன் அச்சமின்மைன்றது அப்படியே அவர் ரத்தத்திலே இருந்தது. ஒரு தினம் வராநகர் மட்டத்தில் இவெல்லாம் பிரம்மச்சாரிகள்லாம் அப்போது அந்த இடத்துல தவம் செஞ்சுட்டுருக்கான். தவம் செஞ்சுட்டுருக்கவும் நாளெல்லாம் நான் போதல் நாளெல்லாம் இந்த தவத்தில் போயிடுத்து. யாருக்கோ தோணித்து, ஐயோ இன்றைக்கி கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யலையே, அதுக்கோசம் ராத்திரி 11 மணியில் ஒரு பிரம்மச்சாரி சரத் மகாராஜ் மொட்டை மாடியில் போய், அந்த பூதம் பிடிச்ச வீடு, அந்த மொட்டை மாடியில் போய் டம்புல்ஸ் வச்சுன்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கார் ராத்திரி 11 மணியில். இவெல்லாம் அடியில் இந்த பிரம்மச்சாரிகள்லாம் படுத்துக்கிட்டு போகிறா, குடு குடு குடுன்னு இந்த டம்புல் உருள்றது. அது என்னடா இதுக்கு ராத்திரி 11 மணியில் முதலே இது பூதம் பிடிச்ச வீடு, இது உள்ள உடுன்னு ராத்திரி 11 மணியில் வேறு உருட்டி உருளாலே இது வேறு, இது என்னான்னு எல்லாருக்கும் பயம் பிடிச்சுடுது. அப்போ எல்லோரும் சொன்னால், சசி என்னடா இது, இது முதல்ல இது பூதம் பிடிச்சி வீடு சொல்லிகிட்டு இருந்தா இப்படி நாமளே கேட்கணும் இப்படி சொன்னோன்னா. பூதமா? இங்கே ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்காரு, நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணர் பூஜை பண்ணுறோம், இங்கே பூதம் வருதா? எந்த பூதம் இருக்கு பாரு, மென்ன முறிச்சுட்டு வரவா அப்படி போ, ஒரு தடி எடுத்துட்டு போகிறார் அந்த பூதத்தை அடிக்கிறதுக்கு. என்ன தைரியம் பாருங்க, முதல் முடி விடுன்னு மேலே ஏறி பார்த்தா பூதம் இல்லை, சரத் மகாராஜ் இருக்கார், அவர் டம்புல் தடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறார். இந்த மாதிரி துணிச்சல், தைரியம், அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறோம். அந்த மாதிரி அன்பும், அந்த மாதிரி சேவை ஸ்பிரிட்டும், அந்த மாதிரி ஒரு துணிச்சலும், இந்த தைரியமும் வீரியமும் சசியில் இருந்தது. அந்த மாதிரி இன்னொரு மனுஷன் பார்க்க முடியாது. ரொம்ப வருத்தப்பட்டுன்னு சொல்லுவாங்க கடைசியில், இந்த மாதிரி ஒரு மனுஷன் உலகத்திலே இந்த மாதிரி பார்க்கறது கட்டம், இந்த மாதிரி ஒரே ஒரு விதை இருந்தால் போகிறோம், உலகமெல்லாம் இந்த மாதிரி நல்ல மாதிரி மனுஷன் ஆக்கி விடுவாகும், அந்த மாதிரி மனுஷாவும் அப்படின்னு சொல்லுவோம் விவேகானந்தர். அவனை ஒத்தன் நான் பார்த்துருக்கேன், நிஜமான உண்மையான மனிதன், எல்லா குணங்களும் அவனுக்குள்ளே இருந்தது. ஒரு பக்கம் சேவை ஸ்பிரிட்டு, ஒரு பக்கம் இறை பக்தி, ஒரு பக்கம் அன்பு, ஒரு பக்கம் துறவும் தொண்டும், இந்த மாதிரி ஒரு மனிதன். அது எனக்கு கௌரவம், நான் அவனை ஆக்கினேன். ஒன்றை ஒத்தி ஆக்கியிருக்கேன், 2 பேர் ஆக்கியிருக்கேன், இதை காட்டிலும் அதிகமாக எனக்கு பண்ண முடியாது. எந்த மகனுக்கு பண்ண முடியாது, எனக்கு திருப்தி ஆகிடுச்சு இந்த வாழ்க்கையில், வேறு ஒன்றும் நான் பண்ணாமல் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிப்போம். அந்த மாதிரி சசி மகாராஜ் பலவிதமான எல்லா விதமான நற்குணங்கள் கொண்டவர். அவர் அப்புறம் இந்த வேலை செஞ்சுட்டு வாக்கி நான் சொன்ன போல அவர் உடம்பெல்லாம் அழுத்து போச்சு. கடைசியில் அவர் திரும்பி போ, டாக்டர்கள்லாம் சொல்லிட்டா இது இந்த டிவிக்கு இந்த இடத்துல க்யூர் கிடையாது, நீங்கள் கொல்கத்தாவை போங்க, அங்கே கொஞ்சம் வைத்தியர்கள்லாம் இது கொஞ்சம் சரி பண்ணிவா, அங்கே முயற்சி செய்யுங்க, அங்கே கிளம்பிட்டேன். இங்கே இருக்கிறப்போ அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆசை, இந்த தென்னிந்திய மக்கள்களுக்கு அன்னை சாரதா தேவியையும் சுவாமி பிரம்மானந்தரையும் தரிசனம் செய்ய வைக்கணும். அவளுக்கு ஆயிஷன் வந்து இவளுக்கு அவர்களுடைய தரிசனம் கிடைக்கணும், காட்சி கிடைக்கணும், அப்படி ஒரு ஆசை. எதுக்காகனா, யோ பாவம், இந்த தென்னிந்திய மக்கள் பொதுமக்களுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் பார்க்க பாக்கியம் கிடைக்கலையே. ஸ்ரீராமகிருஷ்ணர் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த மகா அவதாரர்,
அவதார புருஷன் நாம்லாம் வங்காள திரைக்கோள்லாம் பார்த்தோம். அந்த வட இந்தியாவில் இருக்க பல மக்கள்லாம் பார்த்தா, தென்னிந்திய மக்கள் யாருமே பார்க்கலையே. கடைசி பட்சம் இவா அன்னை சாரதா தேவியும் பிரம்மானந்தர் இவர் ரெண்டு பேர் விவேக் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பிரதிநிதிகள். அவ ரெண்டு பேரை பார்த்தாலும் இவளுக்கு அந்த புண்ணியம் கிடச்சிடும். இந்த புண்ணியத்தை இந்த தென்னிந்திய மக்களுக்கு உண்டாக்கணும். அவருக்கு நம்ம பற்றி நம்ம யாரும் இங்கே யாருமே அழலை. நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணர் பார்க்கல, அவர் காட்சி கிடைக்கலன்னு அழலை. அவர் இவர்களுக்காக அழறார். ஐயோ பாவம், இந்த மக்கள் கிடைக்காம போய் இவளுக்கு வஞ்சித்தராயிட்டாரே, இவர்களுக்கு அவருடைய காட்சி கிடைக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப முயற்சி செஞ்சு பிரம்மானந்தர் ஆட்சின்னு வந்தார். 1908 தான் இங்கே புதுசாக வந்திருக்காரு. இந்த இடத்துல ஐஸ் ஹவுஸை விட்டுட்டு புது வீட்டில் இங்கே தான் பிரம்மான சுவாமி தங்கியிருக்கார். எந்த வீட்டில் எந்த அறையில் பிரசிடென்ட்கள்லாம் இருக்கிறாளோ இந்த இடத்துல, அந்த அறையில் தான் பிரம்மானந்த சுவாமி இருந்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. பிரம்மானந்த சுவாமி இருந்தப்போ பிரம்மானந்த முன்னாரே அவர் கை கூப்பிட்டு இருப்பாரோம். எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணன் முன்னாலே கை கூப்பிட்டு இருப்பாரோ, பிரம்மானந்த சுவாமி முன்னாலே அப்படி தான் கை கூப்பிட்டு இருப்பார். பிரம்மானந்த சுவாமிக்கும் அவருக்கும் ஒரு 3-4 மாதம் தான் வித்தியாசம். இவர் சின்னவர், பிரம்மானந்த சுவாமி 3 மாதம் பெரியவர். இவ் ஆனாலும் அவ்வளோ ஒரு பக்தி, என்ன ஸ்ரீராமகிருஷ்ணரே அவர். அவர் கடைசியில் இவருக்கு உடம்பு சரியாக இருந்து போகிறப்போ இங்கேருந்து போகிறார், கல்கத்தாவுக்கு போயிட்டு இருக்கார். அங்கே அந்த இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கணும்னே அந்த நடுவில் புவனேஸ்வர் ஸ்டேஷன் வருது. அங்கே பிரம்மானந்த சுவாமி வந்து சொல்கிறார், ஏய் சசி, தென் ஒரு உடம்பெல்லாம் இப்படி கெடுத்துட்டுருக்கியே, நீ சரியாக நீ பிரார்த்தனை பண்ணு குரு மகாராஜுக்கு, எல்லாம் சரி பண்ணி விடுவார். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நீ பண்ணுன்னு சொன்னேன். நீ எனக்காக பிரார்த்தனை பண்ணு, நீ எண்ணினாலே ஆகிடும் அது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நம்பிக்கை பிரம்மானந்த சுவாமியில். அப்புறம் அவர் என்னன்னாரோ எல்லாம் தெரியாது. அந்த நோய் போவையில் அந்த நோயிலே கிடச்சில அவர் மாசமதி அடைஞ்சிட்டார். அவ்வளோ ஒரு பக்தி. அவர் ஆட்சியின் மதுரைக்கு போயிருந்தார், ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தார். அப்புறம் பிரம்மானந்த சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். சசி மகாராஜ் பற்றி சொல்லுவாரோ, அந்த முதலே சொன்னேன் இல்லையோ, சசி மகாராஜ் கூட யாராவது 3 ஆண்டு இருந்தாள்னா அவளுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் தெரியாத எந்த பொருளும் இருக்காது. அவனை விட அந்த ஆன்மீக வாழ்க்கைன்றது ஒரு உருவம் எடுத்த மனுஷன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் பிரம்மானந்த சுவாமிக்கு அப்புறம் 1908 இன்னொரு 3 வருஷத்துக்கு அப்புறம் 11 அன்னை ஆட்சின்னு வரணும். அன்னை ஆட்சின்னு வரத்துக்கு அவர் கேல்குலேஷன் பண்ணி போட்டார். அன்னை ஒருத்தராக வரமாட்டார், பிரம்மானந்த சுவாமி ஒருத்தரே வந்துட்டார். இல்லை அவர் கூட அவர் சேவகர் ஒருத்தர் இருப்பார், அம்பிகானந்த சுவாமி. ஆனால் அன்னை வந்தாள்னா அவனே கூட 7 பேர் வருவான். 3-4 பேர் பெண்கள், 2-3 பேர் ஆண்கள், எல்லாம் சேர்ந்து 5-6 பேர் 7 பேர் 7 பேருக்கும் அங்கேருந்து ஆக்சிடென்ட் வரணும். அப்புறம் இங்கே எல்லா இடத்துல அக்காமடேஷனு, சாப்பாடு, ட்ரெயின், இங்கே சுற்றி காட்டுறது. அதுக்கு அந்த காலத்தில் பட்ஜெட் அவர் போட்டு கணக்கு போட்டு பார்த்தாராம், 20,000 ரூபா இருந்தது அந்த காலத்தில். அவர் பாவம் அது நினைக்கவே முடியல, அவருக்கு 20,000 இங்கேருந்து வர போகிறது. எனக்கு ரொம்ப ஆசை அன்னையை வரணும், இந்த தென் மக்கள் எல்லாம் பார்க்கணும் அவரே. ஆனால் 20,000 யார் கொடுக்குறா? அந்த பயத்தில் பாவம் அன்னையை கூப்பிடாமல் இருக்கார். அவர் திடீர்னு அவர் மனசில் அந்த எண்ணம் வந்த உடனே குரு மகாராஜ ஏற்பாடு பண்ணிட்டார். ஒரு குரு மகாராஜ பக்தர், ஒரு அன்னையுடைய பக்தைய 2 பெண்கள், அந்த 2 பெண்கள் அவளுடைய அப்பா உள்ள பெரிய ஒரு பணக்காரர். அந்த 2 பெண்களுக்கு திருமணம் செய்யணுன்னே ஒவ்வொருத்திக்கு 10,000 எண்ணி 20,000 வச்சுட்டு இருந்தார். இந்த 2 பெண்களும் அன்னையை பார்த்து அந்த 2க்கும் வைராக்கியம் வந்துடுத்து. நேரம் சொல்லிடுத்து, நாங்கள் திருமணம் செஞ்சுக்க மாட்டோம். அப்போது அப்பா பண்ண, ஐயோ உங்களுக்காக தான் 20,000 வச்சுருக்கேனே, இதெல்லாம் என்ன பண்ணுறது? அப்போ சசி மகாராஜ் சொன்னார், எனக்கு 20,000 வேண்டும்னார். எப்படி குரு மகாராஜ் ஏற்பாடு பண்ணிட்டார், அவர் 20,000 கொடுத்தாரு. அன்னை வந்தா அன்னையும் ராமேஸ்வரம் தரிசனம், மதுரை தரிசனம், இங்கே பெங்களூர், அப்புறம் ராஜமகேந்திரி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போனார். இது 2 பேரும் ஆக்சன் வந்து இந்த தென் மக்களுக்கு தரிசனம் செய்து வச்ச பிறகு சசிமராஜ் சொன்னாராம், இப்போ என்னுடைய கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ என் கடமை முடிஞ்சு போச்சு, அப்புறம் இந்த உடலை வச்சுன்னு பிரயோஜனம் இல்லை, அப்போ நான் போகிறேன் அப்படின்னு கல்கத்தா போயிட்டார். அங்கே போயிட்டு தான் நோயாளியாக படுத்துட்டு இருக்காரு. அந்த வைத்தியர்களெல்லாம் வந்து வைத்தியம் செஞ்சுட்டு இருக்கான், பெரிய பெரிய வைத்தியர்கள்.
ஆயுர்வேத வைத்தியர் இருக்கா, அலோபதி வைத்தியர் இருக்கா. ஆயுர்வேத வைத்தியர்கள் பல விதமான சகுனங்கள்லாம் பார்ப்பா. அப்போது அவர் ஒரு ஒரு வைத்தியர் வந்து கேட்டாராம், உங்களுக்கு எது கனவில் ஏதாவது துளசி துளசி செடிகள் மற்றும் ஸ்மசானம், ஸ்மசானன்னா சுடுகாடு, சுடுகாடு இதெல்லாம் நீங்கள் கனவில் பார்க்குறீங்களா? நாம் சுடுகாடுன்னு இந்த இடத்துல ரொம்ப கெட்ட இடம்னு நினச்சிக்கிறோம். வங்காளத்து சுடுகாடுன்னு ரொம்ப புனிதமான இடம், காளி இருக்க இடம், காளியுடைய பூஜை ஸ்மசானத்தில் ஆகும். அதனால் சுடுகாடை பார்க்கறது ரொம்ப புனிதமான இடம் பார்த்த போல. துளசி தான் எல்லாருக்குமே புனிதமானது. இத்துளசி சுடுகாடு இதெல்லாம் கனவில் வருதான்னு கேட்டாராம். துளசி சுடுகாடு எதுக்காக வரணும்? நான் தினந்தோறும் அன்னை சாரதா தேவியும் ராமகிருஷ்ணரையும் விவேகானந்தரையும் பார்க்குறேன் நான் என்னாராம். அப்புறம் கடைசியில் ஒரு இரண்டு மூணு நாளுக்கு முதல்ல அவர் சொன்னாராம் அந்த சேவகனுக்கு, ஏய் ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்துட்டார், அன்னை வந்துட்டா, சுவாமிஜி வந்திருக்கா, மனப்போட எல்லாருக்கும். அப்போ மூணு பேருக்கும் மனப்போட வச்சார். அவன் பார்க்க முடியல, இவர் பார்க்குறார். போ இப்போ எடுத்துட்டது மணி அவ கிளம்பி போயிட்டா. மூணு நாள் இரண்டு மூணு நாளைக்கு முதல்ல அவர்களை வந்து தரிசனம் கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு திடீர்னு அவருக்கு ஆசையாச்சு அன்னையை பார்க்கணும்னு. அன்னையை இப்போ ஜெயராம்பட்டில் இருக்கா, இவர் உத்போதனில் இறங்கியிருக்கார். அன்னையை ஒரு முடிய இருக்க முடியான இடம் உத்போதன். அப்போ தான் 1909 உத்போதன் தந்துட்டுருக்குது, 1911 இருக்கார். இந்த உத்போதனையும் இவர் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்குது. அன்னைக்கு இவர் செய்தி அனுப்பிச்சா, இப்படி அவர் உங்களை பார்க்குறதுக்கு ஆசைப்படுறாரு, எப்படியான வருங்களேன் வாங்கினேன். அன்னை சொன்னாலும் நான் இப்போ போனேன்னா அவன் அங்கேருந்து காலி பண்ணணுமா இருது. அவனுக்கு அவனும் நானும் ஒன்றரை இருக்க முடியாது, இடமே கிடையாது. அது நான் பெண்களெல்லாம் வச்சுட்டு இருப்பேன், அந்த இடத்துல இருப்பேன், அவனும் இருக்க மாட்டான். ஆகவே இந்த நிலையில் அவன் அங்கேருந்து வேறு இடத்துக்கு அனுப்புறது நல்லதில்லை, அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். வழிவாழ்க்கு அப்படி ஒரு பதில் கொடுத்துட்டான். அன்னை தானே தன்னுடைய திவ்ய தரிசனம், உன்னோட திவ்ய ரூபத்தை அவருக்கு காட்டிட்டான். என்ன சசிமாரி பார்க்குறாரு, அன்னை முன்னால் நின்றுருக்கான். அவர் திவ்ய ரூபம் அப்படியே பார்த்து அப்படியே மகிழார். அந்த மகிழ்ச்சியோட மகிழ்ச்சி தாங்காமல் அதை எப்படி பார்த்தாரோ அப்படியே அந்த கிரீஷ் கோஷ் சொன்னாராம், பார் அண்ணன் இப்படி பார்க்குறேன் நான் இப்படி பார்த்துருக்கேன். கிரீஷ் கோஷ் தான் பெரிய கவி. அதை பார்த்தோன்னே அது முழுக்க அந்த பொருளை எடுத்துட்டார். பொருளை எடுத்துன்னு ஒரு பாட்டு கட்டிட்டார் அவர். அந்த பாட்டு கட்டிட்டோன்னு அந்த காலத்தில் ஒரு பிரபல ஒரு பாடகர், அந்த பாடகரை கூப்பிட்டு நீங்கள் இந்த பேஹாக ராகத்தில் இந்த பாடகம் இது சுஷி மகாராஜிக்கு போய் அதுக்கு அதுக்கு அதை கேட்க வைக்கணும். அப்போ அந்த பாடகர் அந்த மேகாகிரகத்தில் கட்டி அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு இருக்குது. அந்த பாட்டு சுஷி மகாராஜ் கேட்டுட்டு வாக்கே உயிர் விட்டார். அன்னையுடைய தரிசனம் அப்போ கிடைக்கிறது மறுபடியும் அதை கேட்டுட்டு வாக்கே இப்படின்னு அவர் வரலாறுல அன்னையை பற்றி, பிரம்மானந்தரை பற்றி, விவேகானந்தரை பற்றி, சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி, அவருடைய பக்தி, அந்த பக்தியும் அந்த பக்தியால் அந்த அந்த எப்படி அந்த பக்தியை மாற்றினார் சேவை. ஒருமை பக்தின்னு சொல்லிட்டு தான் பக்தி பக்தி நம்ம சொல்ல முடியாது. சேவை செய்யணும், எல்லா விதமான சேவை. உடல் வச்சும் சேவை செய்யணும், மனம் வச்சும் சேவை செய்யணும், வாயால் பேச்சிலையும் சேவை செய்யணும். எல்லா விதமான சேவை செஞ்சுட்டு சுவாமி ஸ்ரீராம கிருஷ்ணருடைய சீடரான இவர் நமக்கு ஒரு லட்சிய புருஷராக இருக்கார். அவர் நமக்கு சேவை என்றது ஒரு யோகம், சேவா யோகம்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி சேவை எப்படி செய்யணும், ஈடுபாடோடு செய்யணும். ஸ்ரீராமகிருஷ்ணர் என்றைக்கோ வந்தார், என்றைக்கோ போயிட்டான்னு சொல்ல முடியாது. அவர் இங்கேயே தான் இருக்கார் எப்பவும். அந்த பரபிரம்மம் அவர் எப்போவுமே அவங்க கூட இருக்கார். இந்த நம்பிக்கை வச்சுங்கோ, நம்பிக்கை வச்சுட்டு அவர் படத்தில் நீங்கள் அவரை பார்த்துட்டு சேவை செஞ்சீங்களான்னா அந்த படத்து மூலமாக உங்களுக்கு எல்லாம் அவர் பேசுவார், ஆசீர்வாதம் பண்ணுவார், உங்களுக்கு அறிவு கொடுப்பார், எல்லா உதவியும் செய்வார். அப்படி ஒரு அர்ச்சாவதாரம்னு நம்ம சொல்லுவோம். அர்ச்சாவதாரத்துடைய பூஜை அர்ச்சனை சொல்லுவோம் இல்லையோ, இந்த அர்ச்சாவதார பூஜை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த அர்ச்சாவதார பூஜைன்னா எப்படி நமக்கு கோவிலெல்லாம் நடக்கிறதெல்லாம் அர்ச்சாவதாரத்து பூஜை தான். எப்படி தசாவதாரம் இருக்குதோ, இல்லை 24 அவதாரம் இருக்குதோ இறைவனுடைய அவதாரம், அதை போல் இந்த அர்ச்சை இருக்குது, அந்த பூஜை, அந்த மூர்த்தி இருக்குது, அந்த சிலையும் அப்படியே ஒரு அவதாரம், பகவானுடைய ஒரு இன்னொரு உருவம். அதை சரியாக நாம் ஈடுபாடோடு பூஜை பண்ணுவோம்னா எப்படி இந்த ராமரும் கிருஷ்ணரும் ராமகிருஷ்ணரும் பேசினாரோ, அருள் செஞ்சாரோ, அப்படி அந்த மூர்த்தியும் அருள் செய்யும். இந்த உண்மையை கண்ணார் கண்கூட நமக்கு காட்டி கொடுத்தவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். அவர் இல்லாத போயிருந்தேன்னா நம்ம சாதாரண பொதுமக்களுக்கு எப்படி நாம் இந்த உபாசனை செய்யணும்,
எப்படி ஸ்ரீராமகிருஷ்ண சேவை செய்யணும், அவருடைய அருள் பெறணும் தெரிஞ்சே தெரிஞ்சிருக்காது. அவர் காட்டி கொடுத்த பிறகு தான் நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ தமிழ்நாடில் 200 அதிகமாக சென்டர்கள், ப்ரைவேட் சென்டர் இருக்குது, எல்லா இடத்துலையும் ராமகிருஷ்ணர் பூஜை. ராமகிருஷ்ணர் பூஜை பண்ணி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விதமான அனுபவங்கள்லாம் உண்டாயிருக்குது, ஆன்மீக அனுபவங்கள், வாழ்க்கையில் உயர்தரமான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு ஆரம்பிச்சிருக்கா. அவர் வாழ்க்கையிலேயே பண்பாடு கலாச்சாரம் வந்திருக்குது புதுச்சா, வாழ்க்கையே ஒரு திருப்பு வந்திருக்குது புதுச்சா. இதெல்லாம் இந்த அர்ச்சாவதாரம் பூஜை, ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திரு உருவத்தினுடைய பூஜையினால் இதை கற்றுக் கொடுத்த நமக்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்த. அதுக்காகவே ஸ்ரீராமகிருஷ்ணன் இங்கே அனுப்பிச்சாரோ என்பதை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் திரும்பி திரும்பி சொல்லுவாராம், விவேகானந்தருக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு மிஷன் கொடுத்தார். மிஷன்னா ஒரு செய்ய முடியாத வேலை, இந்த மாதிரி வேலை செய், என்ன வேணும் உலகமெல்லாம் பரவி வைக்கணும், என்னுடைய பேர் சிறப்பாக மேலை நாட்டில், எனக்கும் ஒரு சின்ன மிஷன் கொடுத்தாருன்னு. அவர் இருக்கிற காலத்திலேயே சுவாமி விவேகானந்தர் இருக்கிறப்பவே ராமகிருஷ்ணன் சொல்லணும், எனக்கும் ஒரு ஸ்ரீராமகிருஷ்ணன் சின்ன ஒரு மிஷன் கொடுத்துருக்கார், எனக்கு செய்ய வேண்டிய வேலை அது என்னன்னு சொல்லலை. இதுதான் இந்த உருவத்தை பூஜை பண்ணி, ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய உருவ பூஜை, உருவ பூஜை செஞ்சு 1000 லட்ச லட்சம் மக்கள் எப்படி கடை தேர்ந்து மோட்சத்துக்கு போக முடியும், இறை காட்சியை பெற முடியும், ஜென்மத்தை சார்த்தகம் பண்ணிக்க முடியும், இதை காட்டி கொடுத்தார். இது பெரிய வேலை அவர் பண்ணி போயிருக்கார். ஆகவே ராமகிருஷ்ண மடத்தில் மிஷனில் சசிமராவுடைய இடம் ஒரு சிறப்பான இடம். அவருடைய ஜெயந்தி இன்னைக்கு இருக்குது. இந்த ஜெயந்திக்கு சிறப்பான ஜெயந்தி, நமக்கு ஒரு சிறப்பான சொற்பொழிவாளர் வந்திருக்காரு இங்கே, ராகவேஷானந்த சுவாமிகள். இவ்வளோ ஆண்டுகள் இங்கே இருந்திருக்கார். அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் நாமளே அழுத்து போயிட்டோம், இவர் வரமாட்டாருன்னு நினச்சிட்டோம், இப்போ திடீர் ஏஸ்தன் விட்டார். ஆகவே பகவானுடைய அருள் அப்படி தான் வருமா, நீங்கள் எவ்வளோ கேட்டுங்களோ அப்போ வராது, நீங்கள் வாய்மூண்டு உட்காந்து போய் நான் வரேன்டான்னு சொல்லுவார். அப்படி அவர் ஒப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ அவருடைய சொற்பொழி நீங்கள் கேட்க போகிறதோ, இந்த ஜெயந்தி நாள் நீங்கள்லாம் யாராவது வந்திருக்குங்களோ எல்லார் மேலேயும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய, சாரதா தேவியாருடைய, விவேகானந்தருடைய, சசிமஹாராஜுடைய அருள் பொழியட்டும். எல்லாருக்கும் எல்லா விதமான சிறப்பும் எல்லா விதமான நன்மையும் உண்டாகட்டும். அப்படி அவர்கள் அருள் செய்யட்டும் பிரார்த்தனை செஞ்சுண்டு என் சொற்பொழிவு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெயராம் கிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.